பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் எப்பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்பாட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். கோட்டபாய களமிறங்குவதை கடுமையாக எதிர்ப்பேன், பயப்பட மாட்டேன். விஜித் விஜயமுனி. சரியான சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட்டீர்கள். கவலை வெளியிட்டுள்ள ஜேஎல் பெரிஸ். மைத்திரியை நம்ப முடியாது என்கிறார் பிரசன்ன ரணதுங்க. மக்கள் கோட்டபாயவை விரும்புகின்றனர், விமல் கூறுகிறார். மக்களிடையே பிளவினை ஏற்படுத்தியமைக்கு அரசியல்வாதிகளே பொறுப்பு, மைத்திரி. மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதற்கு அரசாங்கம் காரணமல்ல என்கிறார் சம்பிகா. கோட்டபாய ராஜபக்ச வேட்பாளராக வருவதற்கு நான் எதிரானவன். நான் இதனையும் நேரடியாக பேசுவேன். நிலத்தில் அமர்வதற்கும் உண்மை பேசுவதற்கும் பயப்பட தேவையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் விஜயமுனி சோய்சா தெரிவித்துள்ளார். மக்கள் சரியான தீர்ப்பை எடுப்பதாயின் புத்தபெருமான் பிறந்த இந்தியாவில் பௌத்தர்கள் அதிகமானவர்களாக இருந்திருக்க வேண்டும். மக்கள் எப்போதும் சரியான தீர்மானத்தை எடுப்பதாக கூற முடியாது எனவும் தெரிவித்திருந்தார். வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க செய்வதற்கான மிகவும் சிறந்த சந்தர்ப்பம் தவறவிடப்பட்டது மிகவும் கவலை அளிக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இம்முறை வரவு செலவு திட்டத்தை கூட்டு எதிரணியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து தோல்வியடைய செய்யும் என்ற எதிர்பார்ப்பு நாட்டு மக்களிடம் வெகுவாக காணப்பட்டது. இருப்பினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில உறுப்பினர்கள் மக்கள் எதிர்ப்பை தூக்கி போட்டு உடைத்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கனவு வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதற்கு முதல் நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு வந்திருந்த ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என கூறியிருந்தார். என்னை வேலை செய்ய விடுவதில்லை, காலை பிடித்து இழுக்கின்றனர் என்று ஜனாதிபதி புலம்பியதுடன் அரசாங்கத்தை கடுமையாகவும் விமர்சித்திருந்தார். எனினும் மறுநாள் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் என பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் தற்போது கோரும் தலைவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த அரசியல் மீது மக்கள் வெறுப்படைந்துள்ளனர். இதற்கு பதிலாக அவர்கள் கோட்டாபாய ராஜபக்ஷவை முன்னிறுத்துகின்றனர். கோட்டாபாய ராஜபக்ஷ அரசியல்வாதி இல்லை என சிலர் கூறுகின்றனர். இதற்கு காரணமாகவே மக்கள் கோட்டாபாய ராஜபக்ஷவை விரும்புகின்றனர். நாட்டில் புதிய மாற்றத்திற்காக மக்கள் கோட்டாபாயவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என விரும்புகின்றனர் எனவும் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். பேசும் மொழியின் அடிப்படையில் மக்களிடையே பிளவினை ஏற்படுத்தியமைக்கு அரசியல்வாதிகளே பொறுப்பு என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முனைப்புகளின் போது பேசும் மொழி அடிப்படையில் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு பெரும் இடையூறாக அமைந்துள்ளது. மொழியின் அடிப்படையில் பாடசாலைகள் வகையீடு செய்வதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதற்கு அரசாங்கம் காரணமல்ல எனவும் தேர்தல் முறை தொடர்பான இணக்கப்பாடு இல்லாத பிரச்சனையால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பாட்டாளி சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். 50% தொகுதி வாரியாகவும் 50% விகிதாசார அடிப்படையிலும் உறுப்பினர்களை தெரிவு செய்யும் யோசனையை நாங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினோம். 25% பெண்களின் பிரதிநிதித்துவத்துடன் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளுக்கு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வருவதற்காக இந்த யோசனை நிறைவேற்றப்பட்டது. அன்று இதனை ஆதரித்தவர்கள் பின்னர் எதிர்க்க ஆரம்பித்தனர். இதனால் எல்லை நிர்ணயம் உள்ளிட்டவற்றுக்கான ஆணைக்குழுக்கான அனுமதியை பெற முடியாமல் போனது. ஒரு சராசரியான தேர்தல் முறைக்கு நாடாளுமன்றத்தில் இணக்கத்தினை ஏற்படுத்த முடியாததால் தேர்தல் தள்ளிப்போய் கொண்டிருக்கின்றது. இதற்கு ஆளும் கட்சி மாத்திரமல்ல எதிர்கட்சியில் உள்ள அனைத்து கட்சிகளும் பொறுப்பு கூற வேண்டும் என பாட்டாளி சம்பிக ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.